மகாபாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் சாதோனா விநாசாய ததுஷ்டதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமே யுகே யுகே ும் உயர் தியானத்திலும் காவியம் கண்டுதான் வாழும் வியாசரே பேராற்றலும் நெஞ்சில் போர் வீரமும் தியாகமாய் தீபமாய் தாங்கும் வீஷ்மரே காதல் தங்க பூமி வந்த நன்கை செய்த நெஞ்சம் அழகை தேடி அழிந்து போகும் உள்ளம் உதிரங்கள் பலவிதம் உணர்வுகள் பலவிதம் இதுதானே பாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் வணங்குகிறேன் பிரம்மதேவரே. இந்த அடியவனின் அழைப்பை ஏற்று எழுந்தருளியிருக்கிறீர். தங்கள் கருணையே கருணை. சுவாமி, வேத மாணவனாக மட்டும் இருந்த என்னை தாங்கள்தான் வேதங்களை தொகுக்கவும் வகுக்கவும் ஆணையிட்டீர்கள். நானும் அதை செய்து முடித்தேன். உலகமே என்னை வியாசர் என்று அழைக்கிறது. கடவுளே, தாங்களே என்னுடைய பிரச்சனைகளை போக்கி அருள வேண்டும். என்ன உன் பிரச்சனை சொல். இரத்தத்தால் நிறைந்த குளமாகிவிட்டது என் மனம் சுவாமி. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருட்சேத்திர போர் முடிந்து 4 தலைமுறைகள் சென்று விட்டன. இருந்தாலும் யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட மானுட ரத்தம் என் மனதில் உறையாமல் அப்படியே இருக்கிறது.
போர்க்களத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இரத்த குளத்தில் நீராடி சென்ற கோர காட்சிகளை என்னால் மறக்க முடியவில்லை சுவாமி. பெட்டுண்டு துடிக்கும் குதிரைகள், யானைகள் என் கனவில் வந்து என்னை இம்சை செய்கின்றன. இதை கடக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என் மனதை நான் வெற்றிடமாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்களே அருள வேண்டும். வியாசரே, நீர் ஒரு ரிஷி. ரிஷிகளுக்குள் வசிஷ்டருக்கு சமமானவன். அதே சமயம் ரிஷிகளுக்குள் நீ ஒரு மகா கவி. எத்தனையோ அற்புத கவிதைகளால் பாமாலை சூட்டியிருக்கிறீர்கள். உன் மனதை கலைத்துக் கொண்டிருக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்தையும் தொடர் உடையவர்களின் வரலாற்றையும் யுத்தம் நடந்த காரணத்தையும் உலக நன்மை கருதி நீ ஏன் எழுதக்கூடாது? குளம் நிறைந்தால் நீர் வெளியேறித்தானே ஆக வேண்டும். கவிதன் இதயத்தில் உதிக்கும் சொற்களையும் வெளியேற்றித்தான் ஆக வேண்டும். கௌரவ பாண்டவர்களை பற்றி எழுத தகுதியான நபர் உம்மை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் வியாசரே? உண்மைதான் சுவாமி. போரில் தொடர்புடைய மகாத்மா பீஷ்மர், ஆச்சாரியரான துரோணர், மாவீரன் கர்ணன், துரியோதனன், பாண்டவர்களில் அர்ஜுனன், எல்லோரையும் விட பரந்தாமன் கிருஷ்ணன், அத்தனை பேரையும் நான் அறிவேன். ஆனால் சொல், என்ன தயக்கம்? எல்லா யுத்த தர்மமும் மீறப்பட்டது இந்த போரில்தான் சுவாமி. தெய்வங்கள் கூட தவறு செய்தது அதுவும் இந்த போரில்தான் சுவாமி. சத்தியவான்களை பொய் சொல்ல வைத்ததும் இந்த போர் தானே சுவாமி. மிகப்பெரியவர்கள் மிகப்பெரிய தவறுகள் செய்ததும் இந்த போரில் தானே. சன்மார்கர்கள் கொலை வரை கொண்டு அலைந்ததும் இந்த போரில் தானே சுவாமி. என்னை தொந்தரவு செய்வது இந்த அம்சம் தானே. இதையும் நான் எழுத வேண்டி வருமே. கட்டாயம் நீ அதையும் எழுத வேண்டும். தர்மங்களை எழுதும் போது அதர்மங்களையும் எழுதத்தானே வேண்டும். சகல கேடுகளையும் செய்யும் கலியுகம் எப்படி தொடங்கியது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? வியாசரே, போர் செய்த கௌரவர்களும் பாண்டவர்களும் உன் வாரிசுகள். பரம்பரை பேரர்களின் வரலாற்றை பிதாமகர் எழுதுவது பொருத்தம்தானே? சேரும் சகதியும் நிறைந்தது குருக்ஷேத்திரம். அங்கேதான் பகவத்கீதை பிறந்தது. தர்மனையே பொய் சொல்ல வைத்தது குருக்ஷேத்திரம். உயிர் போனாலும் போகட்டும் என்று கர்ணன் தாய்க்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றியது குருக்ஷேத்திரத்தில் தானே? கர்ணன் அர்ஜுனன் மேல் இரண்டாவது பாணத்தை ஏயாமல் தன் வாக்கை காப்பாற்றி உயிரை எழுந்தது இந்த போரில் தானே? மகாத்மா பீஷ்மரை ஒரு பெண்ணை கொண்டு பாண்டவர்கள் கொன்றது குருக்ஷேத்திரம். ஒரு பெண் சபை நடுவே தன் கண்ணெதிரே சேலை உரியப்பட்ட போது கைகட்டி பார்த்து கொண்டிருந்தது அந்த மகாத்மா தானே? சூழ்நிலைகள் வீரர்களை கோடையாக்குகிறது, மகாத்மாக்களை பாவம் செய்ய வைக்கிறது. அந்த சூழ்நிலைகளைத்தான் எழுத சொல்கிறேன். நோய்களை எழுது, நோய்களுக்கான காரணத்தையும் எழுது, கூடவே மருந்துகளையும் எழுது. புரிந்து கொண்டேன் சுவாமி, புரிந்து கொண்டேன். தர்மம் எது அதர்மம் எது என்பதை இந்த தெய்வங்கள் மற்றும் மனிதர்களின் செயல்களைக் கொண்டே எழுதுகிறேன். பகவானே, இந்த மகாபாரதத்தை நான் யாரை கொண்டு எழுதுவது? யார் துணையோடு ஏற்றுவது? விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரன் விநாயகரை கொண்டு எழுது. அவரை தியானம் செய். மாபெரும் இதிகாசம் உன் மூலமாக வரப்போகிறது. எல்லாம் சுகமாக முடியும். வியாசரே, உம் முயற்சி வெல்லும். இதுவரை யாரும் செய்ய நினையாததை நீர் செய்வீர். என் ஆசீர்வாதம் எப்போதும் உமக்கு உண்டு.
அஸ்தி என்கிற மன்னர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட நகரமே பின்னாளில் அஸ்தினாபுரம் என்று அழைக்கப்பட்டது. பல வளமான மதில்களை கொண்ட நகரம் என்றும் சொல்லப்படுகிறது. குரு தேசத்தின் தலைநகரமே அஸ்தினாபுரம். சீக்கிரம் பட்டு வேஸ்ட் கூட ராஜா யாகம் நடத்துறார். யாகமா? போன வருஷம் தானே உங்க ராஜா ஒரு யாகம் பண்ணாரு. இது வரைக்கும் 100 யாகத்துக்கு மேல பண்ணிருக்கிறதா ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்குமா உங்க ராஜாவுக்கு வேற வேலை விட்டியே இல்லையா? ஏன் ஓய், யாகம் பண்றது லோகசேமத்துக்கு தான். அப்பதானே மழை பெய்யும், பயிர் பச்சை வளரும். இப்ப என்ன கேடு வந்தது? மழை கொட்டோ கொட்டோன்னு தானே கொட்டுது. பூமி 6 போகம் விளையுது, வறுமையே இல்ல, ஜனங்க கிட்ட போட்டி பொறாமையே இல்ல, குழந்தைங்க விளையாட்டுக்கு கூட சண்டை போடுறது இல்ல, புளியுமான ஒரே துறையில நீர் அருந்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் என்ன யாகம் சுவாமி? சர்ப்ப சத்திர யாகம், பாம்புகளை கொல்ற யாகம். பாம்புகளை என்னத்துக்கு கொல்றது? அதுங்க ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போட்டுமே. ஜனமேஜ மகாராஜாவோட அப்பா பரீட்சித் மகாராஜாவை ஒரு பாம்பு கடிச்சு கொன்னுடுத்தாட. ஒரு பாம்புக்காக ஊர்ல இருக்கிற பாம்புகளை எல்லாம் கொல்றது என்ன நியாயம்? அஸ்தினாபுரத்து பேரரசர் ஜனமேஜயன் மகாராஜா அவர்கள் வருகிறார், வருகிறார், வருகிறார். அமருங்கள், அமருங்கள். வாழ்த்துக்கள். இன்றும் தாங்களே வேள்வி காவலனாக அமர்ந்து இதை முழுமை செய்ய வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். இங்கே வீற்றிருக்கும் விருந்தர்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வணங்குகிறேன். இந்த மகா சர்பசத்திர வேள்வி இன்றோடு முடிவடைகிறது. இப்படி ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாகவே கனவு கண்டு கொண்டிருந்தேன். இந்த வேள்வி என்னுடைய கனவு, என் வாழ்க்கை லட்சியமே இதுதான். நான் இளமையில் உத்தங்க முனிவரிடம் பாடம் பயின்ற போது அவரிடம் ஒரு கேள்வியை நான் கேட்டேன். இத்தனை பெரிய குருக்ஷேத்திர போரை மனிதர்கள் ஏன் செய்தார்கள்? மனித குல வரலாறு முழுவதும் ஏன் பூமி ரத்தத்தால் நனைந்து கொண்டே இருக்கிறது? மனித இனம் ஏன் கொலைகளில் திருப்தி அடைகிறது? குரு உத்தங்கர் எனக்கு அதன் காரணத்தை சொன்னார். குருக்ஷேத்திரம் என்பது வெளியே மட்டும் இருக்கும் ஒரு பொட்டல் வெளி அல்ல. குருக்ஷேத்திரம் என்பது உன் மனம்தான். அங்கேதான் நன்மைக்கும் தீமைக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போர் அது. உன் நல்ல எண்ணம், நல்ல செயல் எல்லாம் பாண்டவர்கள். உன் கெட்ட எண்ணமும் பொறாமையும் கௌரவர்கள். இருவரின் சண்டையும் அவர்களுக்கு பின்னும் நடக்கும் என்றார். தீமை ஒழிய என்ன வழி என்று கேட்டேன். தீமைகளாகிய பாம்புகள் ஒழிய வேண்டும் என்றார். எல்லா நேரத்திலும் விஷத்தை நாவுக்குள் வைத்திருக்கும் பாம்புகள் ஒழிவதே அறம் என்றார். அதற்கு அவர் எனக்கு சொல்லித்தந்த வழிதான்
இந்த மகா சர்ப்ப சத்திர வேள்வி யாகம் தொடங்கட்டும். இந்த வேள்வியை நாம் முழுமையாக நடத்தி முடித்தால் மனித குலத்தின் உள்ளங்களுக்குள் உறைந்து கிடக்கும் மொத்த இருளையும் இந்த வேள்வி தீயில் நாம் எரித்து விடலாம். மனித மனங்களில் உள்ள காமமும் பேராசையும் வெறுப்பும் கருநாகங்களாக மாறி இந்த வேள்வி கொட்டகைக்குள்ளே வந்து சேரும். அவற்றை நாம் இந்த வேள்வி நெருப்புக்கு இரையாக்குவோம். கடைசி பாம்பும் எரிந்து அழியும் போது மனித குலத்தின் உள்ளங்கள் முழுக்க இருளே இருக்காது, தூய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். இந்த யாகம் இன்றோடு முடிவடைகிறது, இன்றோடு நிறைவடைகிறது. எம் மக்களுக்கு இன்றோடு விடுதலை கிடைக்க போகிறது. வெற்றி பெறட்டும் யாகம், நடக்கட்டும் வேள்வி, நடக்கட்டும் வேள்வி, நடக்கட்டும் வேள்வி. நம் மனங்களில் உள்ள காமத்தையும் கோபத்தையும் மோகத்தையும் இந்த நெருப்பிலே அவிசாக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளே உள்ள தீய சிந்தனைகளை அள்ளி இந்த யாகத்திலே தீக்கிரையாக்குங்கள். தட்சகனும் அவன் மகனும் இன்னும் வரவில்லையே. அவனை அழிக்கத்தானே இந்த யாகத்தை நடத்தினோம். அவன் அழியாமல் இந்த யாகம் எதற்கு? எங்கே தட்சகன்? என்ன ஆயிற்று? அதுதான் எனக்கும் புரியவில்லை.
அனைத்து நலன்களும் பெறுவீர்களாக. வணக்கம். ஜனமேஜயன் யாகம் தடைபட்டிருக்கிறது. குரு பரம்பரை வரலாற்றின் நோக்கம் நிறைவேறாமல் ஒரு யாகம் முடிவடையப் போவது இன்றுதான். அது அவ்வாறுதான் முடிவடையும் என்பதை நான் அறிவேன். மகாசக்தியின் படைப்பில் எந்த ஜீவராசியும் வீணல்ல. மனிதன் முதல் மண்புழு வரை வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. எல்லோருக்குமான காற்றும் நீரும் உணவும் தெய்வத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. சுவாமி, தங்களை போன்ற பெரியோர்களின் ஆசிகளால் மட்டுமே எங்களை போன்ற எளியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பரீட்சித்தை கொன்றது அவமரியாதைக்குள்ளான முனிவரால் ஏவப்பட்டதுதான். தெரியும் தட்சகா, பரீட்சித்த மன்னனின் தலைமேல் உன் சாபம் ஒரு சக்கரம் போல் சுற்றி கொண்டிருந்ததை அவன் பிறந்த 16ஆம் நாள் நான் கண்டேன். என் கண்ணுக்கு அது தெரிந்தது. உன் முகம் அந்த சக்கரத்தில் சுழன்றதையும் நான் கண்டிருக்கிறேன். உன் சபதம் முடிந்தது. இனி சாந்தம். மீண்டும் ஒரு வெஞ்சினத்தை சுமந்து திரியாது. சினம் சேர்ந்தாரை கொல்லும் தீ, அது உன்னையே பலி கேட்கும். சுவாமி, நன்மைகள் பெருகட்டும். நம் வேள்வி முழுமையடைய வேண்டும். இந்த யாகம் தோற்றுவிடக்கூடாது, நிச்சயமாக தோற்றுவிடக்கூடாது. தட்சகனும் அவரது மகனும் இந்திரனிடம் அடைக்கலம் பெற்றிருக்கிறார்கள். நாம் வேள்வியை மேலும் தீவிரமாக்க வேண்டும். ஆம், இந்திரனையே வேள்வி முன் விழச் செய்யும் மந்திர உச்சாரணங்கள் தெரிந்த மாமுனிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. பேரரசே, தெய்வங்களின் பூமியிலிருந்து வருகிறேன். நான் யக்ஞவேதம் அறிந்த பிரம்மச்சாரி, பெயர் ஆஸ்திகன், ரிஷிகுமாரன். வருக ஆஸ்திகரே, தங்களின் வருகையால் எனது யாகம் பூர்த்தி பெறும். ஆசியருளுங்கள். ஜனமேஜயா, வையகம் காக்கும் வைகுந்தனை கண்டேன். நாராயணன் பருமையில் நைந்து போயிருக்கிறார் என்பதை கருடன் என்னிடம் கண்ணீருடன் கூறினார். ஸ்ரீமன் நாராயணரா வறுமையில் இருக்கிறார்? செல்வத்தின் கடவுள் லட்சுமி தேவியே அவரது துணைவி அல்லவா? தாய்ப்பசு மகனை தேடி வந்தது போல் செல்வத்து கடவுள் லட்சுமி தேவி இன்று ஜனமேஜயனிடம் அல்லவா வாசம் செய்கிறாள்? நன்றாக சொன்னீர். சங்கநிதி, பதுமநிதி என்று அனைத்து செல்வங்களும் நம்மிடம் அல்லவா தேங்கி கிடக்கிறது. குபேரன் என் கருவூலத்தின் வாயிற்காவலன், தெரியுமா? இந்திரலோகத்தில் ஒரு நாள் இருந்தேன். இந்திரன் இப்போது அச்சத்துடன் இருக்கிறான். இந்திரலோகத்து இந்திராசனம் அவனைப் போலவே நடுங்குகிறதாம். அமுதமும் கசக்கிறதாம், ரம்பை ஊர்வசியின் நடனமும் வெறுக்கிறதாம். கேட்டீர்களா? தேவர்க்கரசன் இந்திரன் எதற்காக அச்சத்தில் இருக்கிறான்? 100 யாகம் நூதனமாய் முடித்தவர் நீர். உமது யாகபலமும் வீரமும் இந்திர பதவிக்கே குறிவைப்பதாக ரிஷிகள் யாரோ ரகசியம் சொன்னார்களாம். பேஷ், நமது புகழ் இந்திரனையே நிலைகுலைய செய்திருக்கிறார். ஆஸ்திகரே, உமது வார்த்தை தேன் துளிகளாக எனது மனதை வசீகரித்து விட்டன. உமக்கு என்ன வேண்டும் கேளும், தருகிறேன். வாக்குறுதி வேண்டாம். பாண்டவர்களில் முதல்வன் கர்ணன் பரம்பரை நான், அதை மறந்து விடாதே. ஆஸ்திகரே, என்ன வேண்டும் கேளுங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எது கேட்டாலும் கொடுப்பீரா? என் வாக்கில் சந்தேகமா? ஆஸ்திகரே, என்ன பேசுகிறேன், யாரிடம் பேசுகிறேன்? நீர் இருப்பது காமதேனுவின் மடியில் கற்பக விருட்சத்தின் நிழலில். எது கேட்டாலும் உமக்கு கிடைக்கும். நம்பலாமா? ஜனமேயன் சொல்கிறேன், பாண்டவர் குலத்திற்கு ஒரு நாக்கும் ஒரு சொல்லும் தான். கேளுங்கள். அப்படியானால்
தட்சகனின் விடுதலை தான் வேண்டும். என்ன? இந்த யாகம் அவனை கொல்லக்கூடாது. தட்சகனின் உயிரை தட்சணையாக கொடுங்கள். என்ன கேட்டீர்? தட்சகனின் விடுதலையா? அவனை கொல்லத்தானே இந்த யாகம். 7 ஆண்டுகள் நான் செய்த முயற்சி என்னாவது? வேண்டாம், வேறு ஏதாவது கேடு. தட்சகன் விடுதலை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஆஸ்திகரே, 100 ஒட்டகப் பொதி பொன்னும் மணியும் பட்டும் பீதாம்பரமும் தருகிறேன். 100 கிராமங்களை தானமாக தருகிறேன். இந்த ராஜ்யத்தையே தருகிறேன். என் புண்ணியம் எல்லாம் தருகிறேன். ஆனால் தட்சகனின் உயிரை தரமாட்டேன். யார் பேசுவது? கர்ணனின் பரம்பரையா பேசுவது? பாண்டவர் பரம்பரைக்கு 1 நாக்குதானே, ஆதிசேஷன் போல 1000 நாக்கா? ஆஸ்திகரே, இந்த சர்ப்பயாகம் என் வாழ்நாள் கனவு, வாழ்க்கை லட்சியம். பாம்பை கொல்வதுதான் ஒரு ராஜனின் லட்சியமா? சத்திரிய திலகமே, உண்மையை கூறும். நீர் யார்? நான் ரிஷி ஜரத்காருவின் மகன். நாகர்குல இளவரசி மானசாதேவி என் தாய். வாசுகியின் சகோதரி மகன். ஓ, பாம்பின் குலம் என்பதால் தான் தட்சகனை காப்பாற்ற துடிக்கின்றீரோ? என் தாய் இட்ட கட்டளை இது. தாயின் கட்டளையை காப்பாற்ற வேண்டியது என் சுதர்மம். ஆஸ்திகரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர். ஒரு உயிரை காக்க எந்த உபாயமும் சரி என்றே வேதம் சொல்கிறது. ஆஸ்திகரே, இந்த யாகத்தின் நோக்கமே என் தந்தை பரீட்சித்து மகாராஜாவை கொன்ற தட்சகனை கொல்வதே. தந்தையை கொன்றவனை மகன் கொல்வது நியாயம்தானே? அதை நீர் தடுப்பது தர்மமா அதர்மம் இல்லையா? ஜனமேஜயா, உன் தந்தை என்பதால் பரீட்சித்து மகாராஜாவின் தோளில் தர்மங்களின் மாலையை சூட்டாதே. பரீட்சித்து மன்னன் ஒரு பாவி, அதர்மி, தர்மம் அறியாதவன். பரீட்சித்து அதர்மம் செய்தான். என் தந்தை அதர்மியா? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் இதுவரை நான் நம்பிய எல்லாமே தவறாக ஆகிவிடும். கிருஷ்ணதுவை பாயனர் என்கிற மகாவியாசர், அவரை இங்கே வரவழையுங்கள். நான் செய்தது தர்மமா அதர்மமா என்று அவரே சொல்லட்டும். வைசம்பாயனரே, இந்த நெடும் விவாதத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அழைத்து வாருங்கள் மகரிஷியை. உத்தரவு. இந்த உலகில் மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் செய்த பாவ புண்ணியங்களை அடுத்த தலைமுறையின் மேல் தொற்று வைத்துவிட்டு மறைந்து போகிறார்கள். வாழும் காலத்தை பரிசீலனை செய்து அதை எழுத்தில் பதிவு செய்ய வேண்டும். வணக்கம். நீவிர் நீடூடி வாழ்க. வைசம்பாயனா, பலபத்ரா, வாருங்கள். என்ன, யாகம் நிறைவேறாத துக்கத்தில் இருக்கிறானா ஜனமேஜயன்? ஆம் சுவாமி. பகை அழிக்க, சத்ரு சம்ஹாரம் செய்ய என்று ஏற்பட்ட சடங்குகளை ஒரு ஜீவராசி இனத்தையே அழிக்க பயன்படுத்துவதா? மந்திரங்கள் என்ன, நம் ஏவலர்களா? ஆஸ்திகன் யாகத்திற்கு வந்திருக்கிறான். நீண்ட நெடும் விவாதம் நடக்கின்றது. தாங்கள்தான் தீர்வு காண வேண்டும். ஆஸ்திகன் என்னை வர சொன்னானா? ஆம் சுவாமி. அந்த ஞானவானுக்காக வருகிறேன். ரிஷிகுல முதல்வர் தேவ ரிஷி வியாசர் வருகிறார்.
ஆஸ்திகா நலமா? ஜரத்காரு எப்படி இருக்கிறார்? உன் தாய் மானசா தேவி எப்படி இருக்கிறாள்? அவள் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது பார்த்தது. வியாசர் பெருமானே, நலம். என் தாய்க்கு இப்போது தலை நரைத்து விட்டது. கிழவி போல் காணப்படுகிறார். குலகுருவே, அமருங்கள். ஜனமிய ஜயா, ஏன் இந்த அவசர கூட்டம்? குலகுருவே வணக்கம். இங்கே கடும் விவாதம் நடந்தது. நீங்கள் அன்போடு நலம் விசாரித்த இந்த ஆஸ்திகன் நம் பரம்பரைக்கே அறைகூவல் விடுத்திருக்கிறார். அப்படியா? அடியேன் எளியவன் என்று தாங்கள் அறியாததா? குருக்ஷேத்திரத்தில் நடந்தது வெறும் அதிகார சண்டைதானா இந்த ஆஸ்திகன் சொல்கிறார்? தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் சண்டை நடந்தது என்றல்லவா நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? தர்மத்திற்கும் தர்மத்திற்கும் போர் நடந்ததா என்ன? என் மூதாதையர் அவர்களுடைய சுயநலத்திற்காகத்தான் இந்த போரை புரிந்தார்களா? சுயநலம் கலந்த தர்மத்திற்காக, அதன் பெயர்தான் சுதர்மம். குலகுருவே என்ன சொல்கிறீர்கள்? உண்மை என்றும் கசக்கத்தான் செய்யும். எதை உண்மை என்கின்றாய்? குருக்ஷேத்திரத்திலே போராடிய ஒவ்வொருவருக்கும் நியாயம் இருந்தது. அவரவர் நியாயம் அவரவர்க்கே. எல்லோரும் அவரவர் நியாயத்துக்காகவே போராடினார்கள். எனது மூதாதையரை காட்டிற்கு ஓட ஓட விரட்டினாரே துரியோதனன், அவர் செய்ததும் நியாயம் தானா? அவரும் அவர் நியாயத்திற்காகத்தான் போராடி இருப்பார். எல்லோரும் நியாயத்திற்காகத்தான் போராடினார்கள் என்றால் எதற்காக அந்த போர்? அரசரான தாங்கள் அறியாததா என்ன? ஒருவருடைய நியாயம் இன்னொருவருக்கு அநியாயம். ஒருவர் நம்புவதை இன்னொருவர் நம்ப மறுக்கிறார். நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள். பாண்டவர்களைப் போலவே கௌரவர்களும் தர்மாத்மாக்கள் என்றுதானே நான் சொல்கிறேன். சரியாக சொன்னாயா குருவே? எதை சரி என்று சொல்கிறீர்கள்? தர்மரும் துரியோதனனும் சரிக்கு சரியானவர்களா? தர்மரின் தர்மமும் துரியோதனின் அதர்மமும் ஒன்றாகுமா? இறைவன் அப்படித்தான் நினைக்கிறான். சொர்க்கத்திற்கு தர்மன் சென்றபோது அவனை வரவேற்றவனே துரியோதனன் தான். வாருங்கள் அண்ணா என்று அன்போடு வரவேற்றான். உனக்கும் சொர்க்கமா என்று அதிர்ச்சியில் உரைந்தான் தர்மன். அப்படியா? நான் நடந்ததை தான் சொல்கிறேன். தானே தர்மத்தின் காவலன் என்று நினைத்தான் தர்மன். அதனால்தான் சொர்க்கம் சென்ற போதும் பங்காளி பகை சுமந்து சென்றான் தர்மன். துரியோதனனோ தர்மாத்மா என்றோ அதர்மாத்மா என்றோ தன்னை ஒருபோதும் கருதியதில்லை. விதி ஊசியாக முன் சென்றது, அவன் நூலாக பின்தொடர்ந்தான். அதுவே அவன் சுதர்மம். பின் எதனால் துரியோதனன் தோற்றான்? பாரத போரில் நடந்தவற்றை அறியாதவரா நீங்கள்? தாங்கள் மறந்திருந்தால் நினைவூட்டுகிறேன். கதா யுத்தத்தில் தொப்புளுக்கு கீழே தாக்கக்கூடாது என்பது விதிமுறை. பீமன் துரியோதனனை தொடையில் அடித்துக் கொன்றான். இதனால் தவறுக்கு ஆளானான், நீதி தவறினான். தர்மம் துரியோதனுக்கு சொர்க்கத்தை தந்தது, தர்மருக்கோ பெரும் குழப்பத்தை தந்தது. நீ தத்துவத்தின் சந்துகளில் புகுந்து தட்சகனை தப்பிக்க வைக்க நினைப்பது மட்டும் தர்மமோ? உங்கள் முன்னோரான தாத்தன் அர்ஜுனன் காண்டவனத்தை அழித்த போது தட்சகன் மனைவி தட்சகியை அழித்தான். அந்த பகை 4 தலைமுறை நீண்டது. அதற்காக பழி தீர்க்க உங்கள் தந்தையை தட்சகன் கொன்றான். ஒன்றின் நீச்சியை இன்னொன்று வினை எதிர்வினையை ஏற்படுத்தியே தீரும். உங்கள் தட்சகன் அப்போதே பகையை தீர்த்து கொண்டிருக்கலாமே. உங்கள் மூதாதையரை காக்கத்தான் பகவான் கிருஷ்ணர் இருந்தாரே, விட்டு விடுவாரா என்ன? அவர் அர்ஜுனனுக்கு கவசமாக நின்றார். பாவம் முற்றுகிற வேளையில் பரிச்சித்து கைத்தட்டி முனிவர் சாபத்தை அழைத்துக் கொண்டான். மனித மனம் ஒரு விசித்திர குகை. அது பேய்களையும் பிசாசுகளையும் பேணி வளர்த்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய? சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3 கலந்ததே இந்த பூமி. அருமையான விளக்கம். இந்த 3 குணங்களும் சமநிலையில் இருக்க வேண்டும். இதில் ஒன்று அழிந்தால் கூட மற்ற 2 அழிந்து போகும். நீங்கள் இந்த உலகை காக்க நினைத்தீர்கள். உங்களை விட்டிருந்தால் இந்த உலகை அழித்திருப்பீர்கள். நீங்கள் வரப்போகும் தீமைகளுக்கு வித்திட்டீர்கள். ஆமாம்,
ஆனால் இந்த பூமியிலே தீமைகள் கொஞ்சம் மிச்சம் இருக்க வேண்டும். உங்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பாம்புகள் மிச்சம் இருக்க வேண்டும். தீமை மிச்சம் இருந்தால் தான் நன்மை அதை எதிர்த்து போராட முடியும். அப்போதுதான் இந்த உலகம் செயல் திறமையுடன் இருக்கும். அதனால் தான் நான் தட்சகன் உயிரை தப்பிக்க வைத்தேன். குலகுருவே, நீங்கள் சொல்லுங்கள், இது சரியா? இவர் செய்வது சரிதான்? முற்றிலும் சரி. நான் இங்கு வரும் முன்னர் தட்சகனை வரவழைத்து பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இந்த வேள்விச்சாலையிலிருந்து தப்பித்து என்னிடம்தான் வந்தான். நான் அவனுக்கு ஆசி வழங்கினேன். ஆசி வழங்கினீர்களா? குருநாதா, என்ன சொல்கிறீர்கள்? தர்மத்தை சொல்கிறேன். உன் வாழ்க்கை வாழ உனக்கு உரிமை உண்டு என்று ஆசீர்வதிப்பேன். உங்கள் இருவரின் விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆஸ்திகன் தரப்பில் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அவன் கூறியது அனைத்தும் சரி. ஆகவே நீ கொடுத்த வாக்கின்படி தட்சகனின் உயிரை ஆஸ்திகனுக்கு தானமாக கொடுத்துவிடு. குலகுருவே, தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது? தங்கள் ஆணையை நிறைவேற்றுகிறேன். ஆஸ்திகரே, இதோ தட்சகன் உயிரை தானமாக தருகிறேன். நான் தட்சணையை ஏற்கிறேன். குலகுருவே, பாண்டவர்கள் பாவாத்மாக்கள், கௌரவர்கள் தர்மாத்மாக்கள் என்று கூறுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. தர்மர் தர்ம தேவனின் அவதாரம். தர்மயுகத்தின் தலைமகன் அவன்தான். ஆனால் தர்மரையே பொய் சொல்ல வைத்தது விதி என்றால் பிறந்திருக்கும் இந்த யுகம் பொய்களின் மேல் கட்டப்படுகிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் இது எல்லாமே ஒரு மாயைதான் ஜனமேஜயா. சத்தியத்தின் வெற்றிடத்தை சத்திரியர்களால் மட்டுமே நிரப்ப முடியும். அதாவது தர்மனால் மட்டுமே நிரப்ப முடியும். சத்தியத்தின் பக்கம்தானே தர்மம் நிற்கும். இவ்வளவு குழப்பம் உனக்கு ஏன்? இறைவன் தர்மத்தின் பக்கம் இருப்பாரா அதர்மத்தின் பக்கம் இருப்பாரா? தர்மத்தின் பக்கம்தான். பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணர் பாரத போரில் யார் பக்கம் இருந்தார்? உலகே அறிந்த விஷயம்தானே, அவர் பாண்டவர் பக்கம்தான் இருந்தார். அப்படியானால் தர்மம் பாண்டவர் பக்கம் இருந்தது என்றுதானே பொருள். குருக்ஷேத்திரத்தை பற்றி இன்று பாரதம் முழுக்க ஆயிரக்கணக்கான குழப்பங்கள் இருக்கிறது. எது தர்மம், எது அதர்மம் என்று உன்னை போல் கோடிக்கணக்கானவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பதில் சொல்லத்தான் நான் அந்த காவியத்தை படைத்தேன். மனிதனாக பிறந்து தர்மத்தால் தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஒரு மகத்தான யுக புருஷனை பற்றி, உன் குல முதல்வனை பற்றி, என் தம்பியை பற்றி நான் எழுதியதை முழுமையாக படி. பாரத வருஷத்தில் மிகப்பெரிய தேசம் இந்த அஸ்தினாபுரம். 4 தலைமுறைகளுக்கு முன்பு இந்திரனின் சாபத்தால் மகாபிஷக் என்பவர் இப்பிறவியில் அஸ்தினாபுரத்து இளவரசன் சந்தனு மன்னனாக பிறக்கிறான். என் குலம் தழைத்தது, பிழைத்தது. பிடியுங்கள், மங்கள வார்த்தை சொன்னீர்கள். இந்த நல்ல செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறேன். நிச்சயமாக 10 நாள் விழா எடுங்கள். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குங்கள். ஆகட்டும் மன்னா. அரண்மனை கருவூலத்தை திறந்து விடுங்கள். அப்படி எதை வேண்டுமானாலும் ஏழைகள் எடுத்துக்கொண்டு செல்லட்டும். அஸ்தினாபுரம் ஆனந்த மலையில் நடையட்டும். அப்படி
நாம் சிவனை சாட்சியாக வைத்து காந்தர்வ மனம் செய்து கொள்ளலாம். நான் செய்வது எவ்வளவு கொடுமையான நீதிக்கு புறம்பான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்கக் கூடாது. நீ என்ன பெண்ணா பிசாசா? மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் சாதோனா விநாசாய ததுஷ்டதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே.